Hi, hello, welcome to Murli's Vlog. In this case, water fountain is going to be cut. There is an equipment. So, let's unbox it. This is an unboxing video. In the video end, the fountain is going to be set up. There is a glimpse. So, let's see that. First, we have to buy the materials. That's what we have to buy. So, we have 40 watts of a submersible motor. That's why we have to buy Flipkart. இந்த வாட்டர் ஃபவுண்டைன் வைக்கிறதுக்காக இந்த பம்ப்ஸ் தெரியுங்களா அக்சசரின்னு சொல்லுவாங்க ஃபவுண்டைன் அக்சசரிஸ் இந்த மோட்டரோட டாப்ல வரும் அது அதை வச்சிங்கன்னா இந்த வாட்டர் வந்து அப்படியே அழகழகாக கீழே கொட்டுற மாதிரிலாம் இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஸோ இதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்திருக்கு E11ன்ற ஒரு மோட்டார் தான் இது சப்மர்சிபிள் ஓட்டன் பம்ப்னு சொல்லுவாங்க இது ஸ்பெஷலி மேட் ஃபார் ஃபவுண்டைன்ஸ் ஃபவுண்டைன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அக்வேரிக்கும் அக்வேரியத்துக்கும் யூஸ் பண்ணலாம் உங்களோட கம்ஃபர்டபுள் பொறுத்து இது வந்து ஃபவுண்டைன்க்கு யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வாட்டர் வந்து நல்லா ஃப்ளோ பண்ணும் த்ரோ பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரீசனுக்காக ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டிருக்காங்க ஸோ என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருக்காங்க டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வோல்டேஜ் வந்து 220லேருந்து 240 ஏசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் பவர் வந்து 40லேருந்து 50 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சிங்கிள் ஃபேஸில் சப்போர்ட் பண்ணும் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3200 லெஃப்ட் அண்ட் எல் அண்ட் ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹை மேக்ஸிமம் வந்து 2.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க 8 ஃபுட் அப்ராக்சிமேட் அதாவது இந்த ஒரு வயரோட லென்த் இதில் கொடுக்குறது 8 ஃபீட் வந்து அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ஐடியல் ஃபார் ஹோம்ஸ் ஆஃபீஸ் ஒர்க் ஷாப்ஸ் பேசிக்லி எனிவேர் வேர் இட் மேபி ரெக்வயர்ட்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் எங்கே உங்களுக்கு நெசசரியாக இருக்கோ அங்கே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன் டு நாட் ஆப்ரேட் வித்தவுட் வாட்டர் ஸோ இது வாட்டர் இல்லாமல் இதை யூஸ் பண்ணாதீங்க போட்டிருக்காங்க So do not operate the pump if it is damaged with the cord or plug or dropped or damaged. So the cord la edana damage ho, pump la edana damage ho irundha use pannadhen solliranga. So adu vandu basic pa namba vandu illa therinjikka vendiyadhu. So paathinga theriyum nalla or safety ah kuduthirukanga. Nalla or periya iduva la irukku. Na chinna da da irukum nanachen. So paathinga theriyum adu kuda rendu வால்வு கொடுத்துருக்காங்க வால்வு மாதிரி இருக்கு வந்து மோட்டரில் ஃபிட் பண்ணி இந்த பம்ப்ஸோட அக்சசரிஸை மாட்டுறதுக்காக ரெண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சப்மர்சிபிள் மோட்டார் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து வாட்டர் ஃபவுண்டைன் பண்ண போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா வேணுன்ற ஒரு மாடலில் நீங்கள் மாட்டிக்கலாம் ஸோ இதுதான் ஸோ உங்களோட பம்போட அக்சசரிஸ்லாம் இங்கே இருக்குல்ல அதுக்கான ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒரு இதில் ஸோ அதோட சைஸை பொறுத்து நீங்கள் அதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அடாப்டர் மாதிரியும் சொல்லிக்கலாம் ஒரு வால்வ் மாதிரியும் சொல்லிக்கலாம் நீங்கள் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ரெண்டு விதமான ஒரு பைப் கொடுத்துருக்காங்க ஸோ லுக்ஸ் குட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவு பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லுவேன் லைக் நல்ல ஒரு சேஃப்டியாக தான் இருக்குது ரொம்ப இதுலாம் சொல்ல முடியாது பிரேக்லாம் எதுவும் ஆகலை நல்லாவே இருக்குது ஸோ இதை இங்கே இதை வச்சுருவோம் அதே மாதிரி இந்த பம்ப்ஸை வந்து பம்ப்ஸோட அக்சசரிஸை ஓப்பன் பண்ணுவோம் ஸோ அதையும் அன்பாக்ஸ் பண்ணுவேன் இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இதே அமேசானில் வாங்கலைன்னு கேட்டிங்கன்னா அமேசானில் எனக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு மாடல்ஸ் கிடைக்கல ஸோ அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் கிடச்சிது அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன் ரெசிப்ட் இங்கே வச்சு ஓரமாக ரொம்ப வெயிட்லாம் இல்லை ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது பார்த்தாலே தெரியும் பார்த்தா தெரியாது தூக்கிட்டுலாம் தெரியும் ஸோ ஸோ இதுதான் இந்த பம்போட அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஓப்பன் பண்ணுவோம் ரொம்ப ஈஸி தான் ஓப்பன் பண்ணுறது வா ஸோ நம்ம தேவையான டிசைனுக்கு ஒன்று ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்று வச்சுக்கலாம் ஸோ அதுதான் இது பார்த்தீங்கன்னா தெரியும்
ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ கிடைக்கும் அதுல த்ரோவும் நல்லா இருக்கும் அதுக்கு தான் இந்த 40 வாட்ஸ் சப்மர்சிபிள் மோட்டர் வாங்கியிருக்கேன் ஏன்னா நார்மலாக 18-20 போனீங்கன்னா த்ரோ இருக்காது த்ரோ இல்லாதனால ஆகும் இவ்வளோ தூரம் தான் வாட்டர் வரும் ஸோ ரொம்ப ஹைட்டாக வராது ஸோ அந்த ரீசன்காக அந்த மோட்டார் இதை வந்து ஃபிட் பண்ணி காட்டுறேன் ஸோ ஃபிட் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் செட்டப் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸோ இதை அப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு பைப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த ஒரு பைப்பாக இருந்தாலும் ஓகே ஸோ ரொம்ப ஹைட் வேணுன்றவங்க இந்த ஹைட் கூட வச்சுட்டு அதனால இது இப்படி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் இதுலேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஹோல்ஸ் கிட்ட இருக்கு இந்த ஹோல்ஸ்லேருந்து வாட்டர் வந்து நல்லா ஃப்ளோ ஆகி நல்லா த்ரோவில் கிடைக்கும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஹைட்டாகவும் இருக்கும் ஸோ அதுதான் இது ஸோ இதே மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம நிறைய செட்டப் பண்ணிக்கலாம் ஸோ இவங்க கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 3 ஷேப்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் நல்ல ஒரு மெலிசா உங்களுக்கு வந்து த்ரோ கிடைக்கும் ஸோ ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மஷ்ரூம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து மஷ்ரூம் மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பட் ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இதில் நடுவில் இருக்கிற இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ இதில் இதில் வர த்ரோ மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக வரும் சைடில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் லைட்டாக வரும் ஸோ அதுதான் ஸோ உங்களுக்கு ஹைட்டாக வேணும்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் அப்படி வேணான்னு நினச்சிங்கன்னா இப்படி வச்சு இதில் கூட வச்சுட்டு முடிஞ்சிச்சு ஸோ இப்படி சின்னதாக இருந்து வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃபவுண்டைன் வந்து நல்ல ஒரு ஃப்ளோவில் கிடைக்கும் அதே மாதிரி த்ரோவும் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இதில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு லைக் இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி மேலே ஒரு ஹோல்ஸு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இதில் ஸோ இப்படி வச்சிங்கன்னா இந்த சைடில் ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகும் இதே மாதிரி மேலேயும் ஃப்ளோ ஆகும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அதுக்காக அவங்க வந்து அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹைட் வேணுனாலும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் தெரியுதுங்களா இவ்வளோ ஹைட் வருது இது வேணான்னு நினச்சிங்கன்னா உடனிட்டு சின்ன சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட தனியாக வச்சுக்கலாம் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்குது ரொம்ப ஈஸியான ஒரு மாடலில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் இந்த ஃபவுண்டைன் இது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல்ஸில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இதில் எல்லா மாடலும் சப்போர்ட் ஆகும் லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டர் மாடல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க என்னென்ன மாடல்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க ஆர்எஸ் 1400லேருந்து ஆர்எஸ் 5100 வரைக்கும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும் அந்தளவு இது வந்து ஒரு எஃபிஷியண்டான அக்சசரிஸ் தான் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் உங்கள் அக்வாரியத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்து ஸோ அக்வாரியத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இவ்வளோ பெருசுலாம் தேவை சின்ன சின்னதாக வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக அப்படி வச்சு அக்வாரியத்துக்குள்ளே இது மாதிரி வச்சுட்டு அது மேலே இது என்ன வச்சிங்கன்னா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பட் ஆனால் ஃபுல் சைஸ் வைக்க முடியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபவுண்டைனுக்கு தான் இந்த அக்சசரிஸ் ரொம்பவே யூஸ் ஆகும் அக்வாரியத்துக்குள்ளே ஃபவுண்டைன் வைக்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஓகேங்களா ஸோ இதுதான் ட்ரைங் டு கன்வே ஸோ இதை வந்து இன்னொரு வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் அதையும் பாருங்கள் ஸோ அது வரைக்கும் பை ஃப்ரம் மை சைட் ஸோ பாய்